ஹே கைஸ் நான் உங்கள் ஆகாஷ் விஜய் இன்றைக்கு எபிசோடில் நம்ம வெற்றிமாறனோட ஐஐஎஃப்சி இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த புதிய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்ட்டு டெவலப் பண்ணி அதுக்கு வந்து டைலாக்ஸ் எழுதி அதுக்கு ஷார்ட் டிவிஷன்ஸ் பிரிக்கிற முதல் கொண்டு நம்ம ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் சாட்டர்டேக்கான செஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு சண்டேக்கு மட்டும் இன்னும் ரெண்டு சீட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் வெற்றி மாறன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஐஐஎஃப்சி ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து தெரியுற ஒரு விஷயமா இருக்குது பட் இங்கே யாருனாலும் போய் ஜாயின் பண்ணிடலாமா எல்லாேருக்குமே இங்கே வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது வெறும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபாட்டி சீட்ஸ் தான் வந்து இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படி என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுன்னா என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூஜி பண்ணியிருக்கணும் அண்டர் கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது இளைநிலை பட்டதாரியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ண யூஜி கூட பார்த்தீங்கன்னா விஸ்காமோ இல்லை மீடியா ரிலேட்டடாகவோ இருக்கக்கூடாது அதாவது ஊடகத்துறை சம்மந்தப்பட்ட இளைநிலை பட்டதாரியாக நீங்கள் வந்து இருக்கக்கூடாது தாண்டி வேற எதனா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்போதான் வந்து நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி கிடையாது பட் இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாடியே இருபது வயசுலயே நான் என்னோட யூஜியை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்மிஷன்ஸ் இருக்கு ஸோ அதனால் தான் எங்கள் யூஜி முடிக்கிறத்துக்கே இருபத்தி ஒரு வயசாகிடும் அப்படின்றதால இருபத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க மூணாவது கண்டிஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழகத்தில் இருந்தோ பாண்டிச்சேரியிலிருந்தோ வர வர மட்டுமே இருக்கணும் இது என்ன மீன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திராவிலருந்து கேரளாவிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே சீட்ஸ் கிடையாது வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களுக்கும் தமிழ் பேச தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இங்கே சீட்ஸ் அப்படின்றதையும் வந்து முக்கியமான மூணு கண்டிஷன்ஸாக வந்து இவங்களோட வெப்சைட்லேயே வந்து ரொம்ப கொட்டெழுத்தில் வந்து தெளிவாக வந்து நமக்கு போட்டாங்க உள்ளே போகணும்னு இது நமக்கு தெரியுது நீங்களே இதை வந்து பர்சனலாக செக் பண்ணி பார்க்கணும் இந்த வெப்சைட் எப்படி இருக்குது உங்களை ஜாயின் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடச்சதுனா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில காலம்ஸ்லாம் இருக்குது உங்கள் நேம் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன அவர் என்ன வேலை செய்கிறாங்க உங்களோட வீட்டு வருமானம் என்ன மாதிரி இருக்குது அப்படி இப்படி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தே வந்து உங்கள் வீட்டு என்ன நிலைமையில் இருக்கிறீங்க எக்கனாமிக்கலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கீங்கன்றத நிறைய விஷயங்களை பார்த்து தான் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் கோர்சஸ்ன்னு எடுத்தாலே எல்லாமே வந்து லேக்ஸில் தான் வந்து செலவாகக்கூடிய ஒரு படிப்பாக தான் வந்து ஃபிலிம் மேக்கிங் கோர்சஸ் எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக எக்கனாமிக்கலாக பேக்வர்டாக இருக்கிறவங்களால் வந்து பண்ண முடியாமல் போயிடுது அப்போ ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி நாட்கள் வரவே முடியாதான்ற நெக்ஸ்ட் கொஷின் வந்து அரேஸ் ஆகுது ஸோ அவங்க அவங்களோட கதைகளை சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஃபிலிமேக்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும் ஃபிலிமேக்கிங்கில் அவங்களும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து வெற்றிமாறு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பேக்வேர்டாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து சீட்ஸ் கிடைக்கும் இங்கே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து எப்படி தேர்வு செய்வாங்க தேர்வு செய்யும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செகண்ட் வந்து எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று இருக்கும் தேர்ட் வந்து கல்வி நேர்காணல் அதாவது இன்டர்வியூ மாதிரி வந்து உங்களை டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து தொழில்முறை நேர்காணல் அதாவது ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களை வந்து சில விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்களா என்னன்றது நமக்கு சரியாக தெரியல அஞ்சாவது வந்து வீட்டு வருகை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட பர்மிஷன் உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் லெவல் எப்படி இருக்குது நீங்கள் எக்கனாமிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் ஏன்னா இது வந்து சோஷியலி அண்ட் ஃபினான்ஷியலி பேக்வர்டாக இருக்கிறவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து வந்து அலோகேட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு பேசிஸில் தான் வந்து இவங்க வந்து சூஸே பண்ண போகிறாங்களாம் ஸோ ஒரு முப்பத்தெட்டு பேர்லேருந்து நாற்பது பேர் வரைக்கும் தான் வந்து இங்கே அட்மிஷன்ஸே வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க இது எப்படி இருக்கும் இங்கே என்ன கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டடாகவும் சைக்காலஜி ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து சொல்லித்தர போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஒரு பிஜி கோர்ஸாக உங்களுக்கு இருக்கும் அதாவது யூஜி நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க இது வந்து ஒரு ஒன் இயர் கோர்ஸாக இருக்கும் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஜி டிகிரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஆண் பெண் திருநங்க அப்படின்ற மாதிரி எந்த வித பாலின வேறுபாடுகளும் இல்லாமல் வந்து இவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்னு சொல்லி ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நான் அவங்களுக்கு என்னென்றத வாசி காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து மீடியா படிச்சவங்களால இங்கே விண்ணப்பிக்க முடியுமா விஸ்காம் அதுக்கு மட்டும் மீடியா ரிலேட்டடாக மற்ற விஷயங்கள் படிச்சவங்களால இங்கே விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டால் கம்பல்சரி நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் இது படிக்காதவங்கள இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு யூனியேட்டிவ் தான் இது ஸோ விஸ்காமும் இல்லை அதுக்கு லேட்டடாக மீடியா ஐடியராக மற்ற விஷயங்கள் படித்தவங்களுக்கு இங்கே இடம் கிடையாது செகண்டு என்னோட வயது இருபத்தி ஆறு என்னால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சு அப்படின்றது தான் லிமிட் இருபத்தஞ்சிக்கு மேலே வாய்ப்பே இல்லை இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூஜி முடிச்சிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது முற்பட்ட சாதி பிரிவினர் அதாவது ஓசி அந்த கேட்டகிரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் பதில் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாதி மதம் பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் செலெக்ஷன் நடக்காது அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் உங்களை செலக்ட் பண்ணும்போது ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து உங்களோட சமூக பொருளாதார ரீதியில் பின் அடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முதல் தலை பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நாலாவது ஆந்திரப்பிரதேசத்துலேருந்து நான் வரேன் கேரளாவில் இருந்து நான் வரேன் என்னால் இங்கே ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும்தான் அடுத்தது நான் நேரடியாக அலுவலகம் வந்து விண்ணப்பிக்கலாமா டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த கொரோனா லாக்டவுன் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால எல்லாமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் அப்படின்னு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும் அதை ஃபில் பண்ணலாம் இல்லை அப்ளை ஆஃப்லைன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொரியரோ போஸ்ட்டோ வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அடுத்தது லாஸ்டான கேள்விகள் எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்ட மாற்றங்கள் ஏதேனும் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் இந்த இன்டர்வியூவோ இல்லை அந்த ரிட்டன் எக்ஸாமோ எழுதுறதுக்கு எதனால் சிலபஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ்லாம் எதுவும் கிடையாது உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் இது ஸோ இதுக்கான தனி பாடத்திட்டங்கள் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நல்ல விஷயம் தான் பட் மே ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ மே ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலருந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அதாவது நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில நான் போட்டதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும்னா நீங்கள் யூஜி பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தமிழ் பேச தெரியணும் நீங்கள் தமிழ்நாடு இல்லை பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வந்து எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியலி பேக்வேர்டாக இருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம் இதை தாண்டி வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு வேறு எதனா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற மாதவங்க தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபினான்ஷியலி எக்கனாமிக் பேக்வேர்டில் இருக்கிற அவங்களோ ஃபிலிம் மேக்கிங் மேலே பேஷன் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா எத்தனை பேரை போய் ரீச் ஆச்சுன்றது தெரியல இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகட்டும் நிறைய பேர் வந்து இதனால் வந்து பெனிஃபிட் அடையட்டும் அதுதான் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அதனால தான் நாங்களும் இந்த வீடியோ போட்டோம் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காம லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற என்னென்ன கண்டென்ட்லாம் நாங்கள் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லிட்டு போங்க டேக் ஓகேன்ற சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க